அத்தியாவசிய பொருளான ஆவின் பால் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள புத்தேரி பகுதியில் 1.25 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிறிய பாலத்தினை பால்வளத்துறை அமைச்சர் மனோ திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு சுங்க கட்டணம் விலக்கு அளிக்காத காரணத்தால் ஆவின் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு பாலில் இருந்து எடுக்கும் வெண்ணெய்க்கு கூட GST வரி போடுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எதுவுமே வழங்கவில்லை எனவும், மாட்டு தீவனங்களுக்கு விவசாயிகள் மானியம் வேண்டுமென கேட்டும் வழங்கவில்லை என தெரிவித்தார்.